சென்னை குரோம்பேட்டையில் பார்வையற்ற பட்டதாரிகள் நடத்திய சாலை மறியலின் போது போலீசாருடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி முடித்த பார்வையற்றவர்களுக்கு உடனடி வேலை வழங்குவது உட்பட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 4 நாட்களாக பார்வையற்றவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 5வது நாளாக வெள்ளிக்கிழமையன்று சென்னை குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்திய போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி புறப்படுத்தினர். 9 அம்ச கோரிக்கைகள் வச்சிருக்கோம் சார். ஒரு கோரிக்கைகள் கூட எங்களுக்கு நிறைவேறல சார். நாங்க டெய்லி வந்துகிட்டு தான் இருக்கோம். இன்னையோட 5வது நாள் போராட்டம் போது எங்களுக்கு ஒரு இப்படியே வந்து மண்டபத்திலேயே பிடிச்சு போட்டாங்கன்னா எங்களோட கோரிக்கைகளை எப்படி சார் நிறைவேறும்? ஒண்ணுமே நிறைவேறாது. ஏத்துனதுல ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு 2 பொண்ணுங்களுக்கு அடிபட்டுருச்சு. காவல்துறை வந்து எங்களை வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்துற நேரம் எங்களோட கோரிக்கை வந்து மேலிடத்துக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். போராட்டத்தின் போது ஏற்பட்ட தள்ளுமுழுவின் போது பார்வையற்றவர்கள் சிலர் காயமடைந்தனர். அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போராட்டக்காரர்களால் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.